ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் பற்றிய ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். என்னடா இப்படி உட்காந்துட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ மிக மிக ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 7 தமிழ் டீமும் கமல் சாரும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நியூஸ் படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பெரிய பெரிய மேகசின்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி கூட வந்த நியூஸ் என்ன அப்படின்னா கமல் சாருக்கு வந்து 130 கோடி வந்து கோட் பண்ணி பிக் பாஸ் சேலரி வந்து கேட்டிருக்காங்க அவங்க டீம்லேருந்து. ஆனால் விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா போன சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75-80 கோடி ரூபா சம்பளம் கமல் சாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்டேட்டு. ஸோ இந்த விக்ரம் வெற்றி அப்படிங்கிறதை தாண்டி அவருக்கு வந்து இப்போ சினிமா நிறைய வாய்ப்புகள் வந்து வர்றதுனால ஒரு 30 கோடி எக்ஸ்ட்ரா பண்ணி 100 crores அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் தர முடியும் அப்படிங்கிறது விஜய் டிவி தரப்பில் ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் கமல் சார் தரப்பில் இந்த ப்ராஜெக்ட் கே அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது ஒரு 20 நாள் வந்து கால் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. 160 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து மேட்ரே. இப்போ கமல் சார் இதை வச்சுட்டு தான் நம்ம பேசணும், ஏன்னா ஆகஸ்ட்லாம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. முதல் ஜூலை எண்டில் இருந்துச்சு, இப்போ ஆகஸ்ட் வந்து மேக்ஸிமம் 1-2 வீக் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ ஸ்டார்ட் ஆயிரும், அதற்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல டெக்னிக்கல் டீம் வந்து இறங்கிட்டாங்க, வாலண்டியர்ஸ் அங்கே வந்து போட்டிருக்காங்க குறிப்பாக. ஸோ வாலண்டியர்ஸ் உள்ளே இறங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்டேட்ஸ்லாம் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கெலாம் வந்து வாலண்டியர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த வாலண்டியர்ஸும் வந்து போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. பட் கமல் சார் இல்லாமல் எப்படி அவள் பிக் பாஸுடைய ஹோஸ்ட் வந்து அதிரடி மாற்றமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ டிஸ்கஷன்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேங்கிறத சைன் பண்ணிட்டார். பட் சேலரி டிஸ்கஷனில் நம்ம ஹெச்ஆரில் சொல்லுவோம்ல, முதல் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா நீ தான் ரெடி, இப்போ சேலரி ரவுண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிச்சுட்டு போகிற கேஸ் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி சேலரி டிஸ்கஷனில் வந்து கமல் சாரோடைய பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 130 கோடி ரூபாய் நீ கொடுத்தனா நான் வந்து பண்ணுறேன், ஏன்னா ப்ராஜெக்ட் கே வந்து பண்ணாமல் நம்ம இது பண்ணிடலாம், ஏன்னா பெரிய மார்க்கெட் இருக்குது, இந்த இதில் வந்து எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் அதை பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல தெரியுது. இதனால் விஜய் டிவி வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்களாம், 100 கோடி வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ இன்னும் 30 கோடி ஃபெஷ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசி அதுக்கடுத்து ஒரு முடிவு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ இதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று ப்ராஜெக்ட் கே வந்து சைன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு தகவலும் இன்னும் நமக்கு வரல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கமல் சார் வந்து கண்டிப்பாக ப்ராஜெக்ட் கே வந்து சைன் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பிக் பாஸ் 7 டீம் வந்து கொஞ்சம் சம்பளம் வந்து கூட கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்க லேட்டஸ்ட்டான அப்டேட்டு. சரி ஓகே, இப்போ சம்பளம் வந்து 130 கோடி அப்படிங்கிறப்ப இந்த பிக் பாஸுடைய வருமானம் அப்படிங்கிறது நமக்கு டேர்ன் ஓவர் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ கமல் சாரோட சேலரியோட ஒரு 3-4 மடங்கு வந்து டேர்ன் ஓவர் இருக்குது அப்படிங்கிறது அப்டேட்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை கொடுத்துடலாம்ல, எதுக்கு வந்து இழுத்துருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் சல்மான்கான் ஹிந்தியில் வாங்குகிற சம்பளம். எத்தனை சீசன் பண்ணி 15-16 சீசன் பண்ணி 170 கோடி தான் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் 130 டிமாண்ட் பண்ணார்னா இன்னும் ஈஸியான 2-3 சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக மேக்கர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது விஜய் டிவி வந்து இன்னும் வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது அப்டேட்டு. ஒரு பக்கம் ப்ரொமோ ஷூட்டுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு, ஒரு பக்கம் வந்து கண்டஸ்டன்ஸ் அப்டேட்டுக்கான ஆடிஷன்ஸு, 4 காமனர் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து போயிட்டுருக்கு. 7-7 வந்து கண்டஸ்டன்ஸை பிரிக்க போகிறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம். நியூ ரூல்ஸ் வந்து இருக்க போகுது, சீக்ரெட் ரூம் இந்த வட்டம் முதல்ல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு ஒரு ப்ரொமோ எங்கடா அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு பைபிள் வந்து கேட்டுவிட்டான். அடே நான் என்ன வச்சுட்டு தான் வஞ்சகம் பண்ணுறேன், இன்னும் அந்த மாதிரி ஒரு ஷெடியூலில் இவங்க போகிறப்ப திடீர்னு ப்ராஜெக்ட் கேன் வந்துருச்சு. ஸோ கமல் சார் வந்து 100 கோடிக்கு அக்ரி பண்ணியிருந்தார், இப்போ 130ங்கிறப்ப அவங்களுடைய கன்ஃபியூஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த கலை நிறவலம். ஓகேவா? ஸோ ஆனால் வாலண்டியர் வந்துட்டாங்க,
எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ டீம் வந்து அஃபீஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போயிட்டுருக்கு. ஜூன் 20 வந்து ஆரம்பிக்கணும் ஷூட்டிங், ஆக்சுவலாக இன்றைக்கி ஷூட்டிங் ப்ரொமோ ஷூட் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூலையும் வந்து சங்கர் சார் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஷாட் வந்து ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்டில், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் கமல் சாருக்கு ஒரு நாள் ஷூட் இருக்கான், அது வந்து 20 இன்றைக்கி மாட்டிக்கிச்சு. ஸோ இன்றைக்கி கமல் சார் வந்து அங்கே ஷூட்டிங் போயிட்டார். ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னமும் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. நேற்று எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது என்ன அப்படின்னா, கமல் சாருக்கு பதிலாக ஒரு பேக்கப், இன்கேஸ் கமல் சார் வந்து சைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேக்கப் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக சிம்பு கிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. சிம்பு வந்து ஏற்கனவே நான் அல்டிமேட் பண்ணாதனால ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது சிம்புவுக்கும் கால் ஷீட் வந்து ஒரு பயங்கர இது தள்ளுமுள். கொரோனா குமார், கமல் சாரோட படம், எஸ்டிஆர் 49 அப்படின்ற லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு. சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட அப்ரோச் வந்து செய்யப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ கமல் சார் இதில் வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து டவுன் தான். பட் இருந்தாலும் எப்போயாச்சும் பிக் பாஸ் ஆரம்பிச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி, ஏன்னா வேர்ல்டு கப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆரம்பிக்க மாட்டாங்க, ரெண்டு பேருக்கும் ஸ்டார் ஸ்பான்சர் அப்படிங்கிறதுனால கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இவரை உள்ள கூப்பிட்டு வந்தால் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பண்ணிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து இருக்குது. ஸோ அதனால் விஜய் சேதுபதி இருக்குமா இல்லை சமந்தாவை இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பண்ண ஒரு அந்தளவுக்கு ஹைக் இல்லை. இன்னொன்று என்னென்னா தெலுங்கில் அவங்க ஒரு நாள் ஷோ பண்ணாங்க, ரமேஷனோட ரொம்ப போல்டாக பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ மேபி அவங்கள உள்ளே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள், சரத்குமார் இருக்கார், ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது பிக் பாஸ் டீமுக்கு அப்படின்றதுனால போயிடலாம். சரி அப்படி காஸ்ட் கட் பண்ணாங்கன்னு வைங்களா, இப்போ சரத்குமார் அவர்களை ஆச்சு இருக்கட்டும் இல்லை வந்து வந்து ஜி சிதியாக இருக்கட்டும் ஒரு 30-40 crore முடிச்சிடலான்னு வைங்க சம்பளம் மொத்தமாகவே, மிச்சம் இருக்கிற அந்த அமௌண்ட்டை பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு நம்ம கொடுக்கலாம்ல. உதாரணத்துக்கு மும்தாஸ் மேடம், சேரன் சார், இந்த மாதிரி பெரிய ஒரு இதில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டேரக்டர் அமீரோடைய பேச்சு வந்து அடிபட்டுச்சு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவருக்கும் வந்து இந்த இடம் ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லை, டேரக்ஷனாக அவர் வந்து தொட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவரும் வந்து உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான பாசிபிலிட்டி இருக்கும், எப்படியும் வந்து அவரெல்லாம் டேரக்டர் அந்த லெவல் இருக்கிறனால 1-2 crore சம்பளம் அப்படி தான் வந்து கேட்பாங்க. ஏங்க ப்ரைஸ் அமௌண்ட்டே 50 lakh இதுலேருந்து 2-1 crore அப்படின்றீங்களா? அது இருக்குங்க, ஏன்னா சரண் சார் வந்து என்கிட்ட சொன்ன வரைக்குமே அவருக்கு சம்பளம் பேசப்பட்டது அப்படிங்கிறது 2 crore மேலே தான், இன்னர் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 50 lakh தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன், இது வந்து ஒரு ஷோ, இது வந்து நிறைய பேர் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான், இது ப்ரைஸ் மணிங்கிறது ஒரு சும்மா ஒரு இது தான் சரிங்களா, இதுதான் அப்டேட்டு. பட் அது சீசன் 3 அப்படியே வந்து டைல்யூட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்கள், அப்படி இல்லைனா பழைய காலத்து ஆக்ட்ரஸ் இருப்பாங்களா, நதியா, ரேவதி, அப்புறம் கௌதமி, இந்த மாதிரி வந்து நிறைய பழைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்கள மாதிரி ஆட்களை வந்து கூப்பிடுவதற்கு, இல்லை நெப்போலியன் மாதிரி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆட்கள். ஏன்னா இப்போ நெப்போலியன் அப்படின்னாலே சும்மா பேசினாலே வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாத்துலேயும் இருக்கார், அரசியலும் இருக்கார், அவர் பையனுக்கு வந்து நல்ல ஒரு இது வந்து கொடுத்துருக்காரு, ப்ளஸ் இர்ஃபான் வியூவில் வந்து அவர் போட்ட வீடியோ 11 million வியூஸ் வந்து போயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ மேபி அவரை வந்து உள்ளே இறக்குறதுக்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் சேலரி அதிகம், ஸோ கேட்குறப்ப அதெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்தாகணும், இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் 3 டாப்பாக இல்லாத ஹீரோயின் இல்லாமல் ஒரு காலத்தில் ரெக்கை கட்டி பறந்துருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஆட்கள், உதாரணத்துக்கு சிம்ரன் எடுத்துப்போம், இல்லை வந்து தன்ஷிகா எடுத்துப்போம், இப்போ ரீசெண்டாக தன்ஷிகா, சுனைனா கூட இப்போ படம் பண்ணுறாங்க, வேதிக்கா, அந்த மாதிரி ஆட்கள் ஒரு 3 வந்து செலக்ட் பண்ணி, ஏன்னா கமல் சார் இல்லை அப்படின்னா இந்த ஷோவுக்கான டிஆர்பிங்கிறது மொத்தமாக வந்து பேக் அடிச்சிடும். அப்போ விஜய் சேதுபதி ஒரு ஆள் போகிற பொழுது அதை பார்க்கறதுக்கான இந்த மாதிரி ஆட்கள், ஒரு செலிபிரிட்டி இருந்தால் ஓகே இந்த ஷோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிளானில் பிக் பாஸ் டீம் இருப்பதாகவும் ஒரு தகவல். ஸோ ஆக மொத்தம் ஒன்றே ஒன்றுங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கும் ஆர்டிக்கல் வந்துருக்கு, நீங்கள் போய் பாருங்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து போட்டிருக்கான் சரிங்களா. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜூலையில் ஆரம்பிக்கும்னு இருந்துச்சு, இப்போ ஆகஸ்ட்டுக்கு போகுது, அவ்வளோதான், ஆகஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, ஹோஸ்ட் வந்து எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கமல்ஹாசன் வெளியேற்றமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை யோசிக்க முடியாது இப்போதைக்கு. ஏன்னா கமல் சாருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ப்ராஜெக்ட் கேவோட என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும்